எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, அது ஒரு இந்து மதத்தின்படி ஒரு புனிதமான ஒரு இது செடி தான் வந்து துளசி செடி. அதை வந்து நம்ம வந்து தெய்வமாக வந்து நம்ம வழிபடுறோம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வந்து நம்ம தெய்வமாக வந்து அந்த துளசியை வந்து நம்ம கும்பிட்றோம். அப்படி வந்து நிறைய பேர் வீட்டில் நினைப்பாங்க, நிறைய பேர் பூஜை பண்ணி நமக்கு வந்து பலன் இல்லையே நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது துளசி செடியை வந்து காயவே விடக்கூடாது. எப்போவுமே வந்து நீங்கள் டெய்லி வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விதைகளாக வளர்ந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசானா அந்த விதையெல்லாம் உதுத்து அந்த செடியிலேயே போட்டுடணும். நீங்கள் குப்பையில் போடக்கூடாது. காஞ்சி காஞ்சி மேலே விதை, அந்த விதையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்து அதே செடியில் வந்து அந்த செடிக்கே உரமாக போட்டுருங்க. கண்டிப்பாக தெய்வீக மூலிகை, அது தெய்வீக மூலிகை துளசி செடியை நீங்கள் வந்து எந்த பக்கம் திசையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நல்ல கரெக்டான திசையில் வச்சா மட்டும்தான் பலன் கிடைக்கும். அசுப திசைகள்னு துளசி செடிக்கு உண்டு. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு வந்து ரொம்ப விசேஷமானது, அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து விசேஷமாக துளசியை வச்சாதான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். டெய்லி பூஜை பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியே ஊற்ற மாட்டேன், என்றைக்கோ ஒன்றா வந்து தண்ணி ஊற்றிட்டு செவ்வாவெளி வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படி கூண்டுட்டு போவாங்க. அதனால் எந்த யூஸும் கிடையாது. டெய்லி நம்ம சாப்பிட்றோம், டெய்லி தண்ணி விடுறோம் நம்ம வந்து. அதே டெய்லி வந்து நீங்கள் தண்ணியே விடணும். கண்டிப்பாக வந்து டெய்லி தண்ணி விட்டு பூஜை பண்ணணும். டெய்லி வந்து கும்பிட்டு துளசியை வந்து கும்பிட்டு காய விடாமல், அப்புறம் பார்த்திங்கன்னா கூட வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் வைக்காமல் துளசியை மட்டும் வச்சு அருமையாக அந்த செடியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பச்சை பசேன்னு காய விடாமல் அருமையாக வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். மனசார மகாலட்சுமி வேண்டி பூஜை பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் இருக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் வந்து இருக்கக்கூடாத திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வட மேற்கு தென்கிழக்கு. இந்த திசையில் வந்து துளசி செடி கண்டிப்பாக வைக்கவே கூடாது. உங்களுக்கு வந்து அதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சரியான திசையில் வச்சுருங்க. அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா செழிப்பான தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆறு குறைவாக உள்ளது, குழந்தை பாக்கி உள்ளவங்க, கல்யாணம் ஆகாதவங்கன்னு இப்படி எல்லாரோட வந்து கும்பிட்டு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன குறை இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அதை சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு வந்து துளசி மந்திரத்தை வந்து நீங்கள் மூணு முறை சொல்லி உங்கள் வேண்டுதலுக்குலாம் சொல்லி ஒரு அப்புறம் கற்கண்டி ஏதாவது அம்சி பண்ணி அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5 ரூபா நாணயத்தை வந்து என்ன பண்ணணும், குழி தோண்டி புதைச்சிடணும். என்ன வேண்டுதல் பண்ணுறீங்களோ அதை வேண்டி, இப்போ குழந்தை இல்லைன்னா குழந்தைய பிறக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டு அந்த 5 ரூபா எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மண்ணை வந்து அந்த துளசி செடி மண்ணை வந்து அதுக்குள்ளே வச்சு புதைச்சிடணும். அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வேண்டும் போது என்ன பண்ணணும், அந்த 5 ரூபாய் எடுத்து கோயில் உண்டியில் போட்டு அடுத்த புது 5 ரூபாயை வச்சு பண்ணணும். நீங்கள் விளக்கேற்றி வேணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இலைகள் காம்பு எல்லா இடமே மஞ்சள் வந்து தேய்க்கணும். மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தடவணும். உங்களுக்கு வந்து தொட்டிகளில் வச்சுருந்தீங்கன்னா தொட்டிலையும் தடவி அந்த துளசி செடியிலையும் நீங்கள் தடவலாம். கரெக்டாக வந்து துளசியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து துளசி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்து நமக்கு என்ன குறை இருக்குங்கிறத நீங்கள் சொல்லி துளசியை வந்து கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த குறை வந்து காணாமல் போய் நிவர்த்தியை கூட நல்லாவே நடக்கும். வீட்டில் அதிர்ஷ்டம் வரும், கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இருக்காது. துளசியை முறையாக கும்பிட்டா வந்து அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து துளசி மாடன்னு சொல்லிட்டு எந்த சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி எல்லா வீட்லேயுமே அந்த காலத்தில் துளசி மாடம் இல்லாத வீடுகளே கிடையாது. இப்போ தான் வந்து இடம் குறுகினதாக எல்லாருமே தொட்டியில் வளர்க்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா துளசி மாடம் வச்சு அதை விளக்கு வைக்கிறதுக்கு இடம் வச்சுருவாங்க. அந்த துளசி மாடத்தில் தான் வந்து இந்த துளசியை வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து விளக்கேற்றுறதுக்கு மாடை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கேற்றி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லோரும் தொட்டியில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து விளக்கை வந்து ஏற்றி செய்கிறாங்க, அதனால தான் வச்சாங்க. இருந்தாலும் என்றைக்குமே வந்து நல்லா நடக்கும். முறையாக கும்பிட்டா வந்து கண்டிப்பாக துளசி வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ.